எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சிக்கனை வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போறேன். இந்த கிரேவி பார்க்குறக்கும் நல்லா அப்படியே அழகா இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டா மனமா இருக்கும். அந்த கிரேவி பண்றதுக்கு காக்கில் சிக்கன் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வாங்கியிருக்கிறேன். இப்போ அதை எப்படி செய்யறது அப்படிங்கறது பார்ப்போம். இப்போ இந்த கிரேவி பண்றதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் போல் சிக்கன் மசாலா, இதில் கொஞ்சம் போல் சால்ட்டு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை போட்டு நல்லா புரட்டி வச்சிடலாம். இது கூட கொஞ்சம் போல் குடமிளகா போட்டுக்கிட்டிங்கன்னா அதை பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். புரட்டி ஒரு 10 நிமிஷம் அது ஊறணும். இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். மிச்சி சேர் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 6-7 பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி. இப்போ இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதாவது கெட்டிக்காக நீங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 1 கைப்பிடி கொத்தமல்லி இலைகள். இதை லைட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் போல் தயிரோ பாலோ எது இருக்குதோ விட்டு அரைச்சிக்கோங்க. நான் தயிர் தான் விட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிக்கிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு, பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்குவோம். இந்த பாத்திரத்தில் 1/4 கப்பு தயிர் எடுத்துக்குவோம். இது கொஞ்சம் வேலை கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நான் ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்குறோம், இன்னும் கொஞ்சம் அப்புறமேல் வேறு போடணும். ஏற்கனவே நான் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்குறேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு மொத்தமே வந்து நான் 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூனு தான் போட போகிறேன். 1/2 ஸ்பூனு சோம்புத்தூள், இதில் வந்து சீரகத்தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட சீரக பொடி இல்லைங்கிறதுனால நம்ம மசாலா அரைக்கையில் கொஞ்சம் போல் சீரகம் போட்டு அரைச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சீரகம் போட்டதை உங்களுக்கு வீடியோவை ஆகலை, அதனால் நீங்கள் இதில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் போல் சீரக பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனு பெப்பரு, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா, இதெல்லாம் இத்தனோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கஸ்தூரி மட்டி, இதை வந்து நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் போல் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஃபஸ்ட்லேயே வந்து நிறையா போட்டக்கூடாது. கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா கலக்கிக்கணும். ரொம்ப கெட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலக்கி வச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எண்ணெய்க்கில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு வடச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் காஞ்சதான் நம்ம வச்சுருக்கிற இந்த சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து இது வறுக்கும் பொழுது அடுப்பை கொஞ்சம் சுலோபிலே வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிடக்கூடாது. நான் இப்போ குறைச்சிட்டேன். இதில் வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. கறி பாதி தான் வேகணும். பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா கரட்டி பற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாமே வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். இந்த குடமிளகாயும் லைட்டாக நம்ம அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டுக்கோங்க. இதை லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ ஓரளவுக்கு வெந்தது போதும். இதையும் எடுத்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள், அதாவது 1/2 ஸ்பூன் ஒன்று 1/2 ஸ்பூன் போட்டு போட்டிருக்குறோம். இப்போ 1/4 ஸ்பூனு இந்த எண்ணெய்க்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து கலர் கிடைக்கி எண்ணெய் நிறையா ஊற்றின மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள், இப்போ கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கேன். கொஞ்சம் போல் வெங்காயம் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். ஆனால் அந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து அந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா உடனே பாதி வதங்கின உடனே நம்ம தயிர், இந்த மிளகாய் செலவு எல்லாம் சேர்த்து கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதை சேர்த்துக்கணும்.
சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இதில் எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு போட்டுட்டோம், வேறு எதுவும் போட வேண்டாம். இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா வதங்கணும். மிச்சி சேரெல்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணியில் விட்டுக்கணும். ரொம்ப தண்ணி வேண்டாம், கம்மியாக இருந்தாலே போதும் தண்ணி. இது நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் வேகணும், மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதித்து வேகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். உடச்சி விட்டுறாம கிண்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா உள்ளேலாம் அந்த மசாலா இறங்கி சிக்கனுக்குள்ளே நல்லாயிருக்கும். இப்போ வேகட்டும். நல்லா திறந்து விட்டு இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கொதிச்சு வந்து அந்த எண்ணெயில் கசஞ்சு நிற்கிது. கிளறி கிளறி விட்டோம்னா அடுப்பை நம்ம குறைச்சி வச்சா தான் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியில் வரும். இது நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை பொடியாக நக்கி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்குறக்கு அப்படியே நாவலை எரிச்சு வருது. இப்போ பாருங்க, நம்மளுடைய தயிர் சிக்கன் செமையாக வந்துருக்குது. தயிரில் சிக்கனை வச்சு நிறைய ஐட்டம் செய்யலாம். இன்றைக்கி இந்த மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். கொஞ்சம் போல் வச்சு இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, புரோட்டா, சாப்பாடு எதுக்கு வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது காம்பினேஷனும். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.